இப்போ நான் என்னோட இந்த குட்டி கேசரோல். ஸோ இதுவுமே இண்டஸ் வேலியோட தான். இங்கே பாருங்கள், சின்னதாக இருக்குது பாருங்கள். இதில் தான் நான் வந்து முக்காவாசி ரசம் அதெல்லாம் இதில் தான் வைப்பேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலிக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒரு குட்டி கேசரோல், செம்ம க்யூட்டு, என்னோடய ஃபேவரட் குக்கு. இதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து லெமன் ரசத்துக்கு வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாமே இதில் வச்சு கூட்டிட்டு அதுக்கப்புறமா நான் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன். எல்லாமே ஒரு அரை அரை டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் போடணும். எங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் புளி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம லெமன் விட போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், ஓகே, கொஞ்சமாக அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரசப்பொடி உங்ககிட்ட இருந்தால் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கையை வச்சு நல்ல தக்காளி கூட வந்து இதை மசிச்சு விட்டுறலாம். தக்காளி, அந்த மசாலா பொடி எல்லாம் ஒன்றா. தக்காளியை வந்து அரைக்கக்கூடாது, நீங்கள் மசிச்சிங்கன்னா இப்படி ஒன்று ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி, ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சரி, ஸோ நம்மளோட லெமன் ரசத்துக்கு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சது எல்லாத்தையும் அடுப்பில் வச்சுட்டேன். இது ஒரு பாயில் வந்த உடனே இங்கே வந்து நான் பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிட்டு லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கடையில் இதுக்கு ஒரு தாலி பேப்பர் ரெடி பண்ணிடலாம். ஸோ ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கொதிக்கிற ரசத்தில் நான் இங்கே சதைச்சி வச்சுருக்கிற கார்லிக்கு அதை ஆட் பண்ணிடலாம். கார்லிக் ஆட் பண்ணி அடுப்பை அணைச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சப்பழம் வச்சுருக்கேன், அதை வந்து பிழிஞ்சு ஊற்றிடலாம். டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் லெமன் வேணும்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இந்த லெமன் தான் உங்களுக்கு வந்து இதில் புளிப்பேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பாருங்கள். அடுப்பு அணைஞ்சு தான் இருக்குது, அடுப்போடி லெமன் விடாதீங்க. கூட கொஞ்சம் லெமன் விட்டுக்கிறேன். ஸோ இந்த லெமன் வந்து கம்ப்ளீட்லி உங்கள் டேஸ்ட்டுக்கு தான். இதில் ஏன்னா நம்ம புளிப்புக்கு புளி எதுவுமே விடலை பார்த்தீங்களா, அதனால் லெமன் தான் புளிப்பு. செம்ம ஒரு சூப்பு மாதிரி கூட இதை சர்வ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு லெமன் ஃபுல்லாக ஊற்றியிருக்கேன், எனக்கு டேஸ்ட்டுக்கு தக்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பு அணைச்சிட்டு மட்டும் விடுங்க, அதுக்கப்புறம் கொத்தமல்லிக்கீரை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த குட்டி தடுக்கா பேனில் நான் தாளிப்பு வச்சுருக்கேன். இது என்னோடய சின்ன பேர்னரில் ஃபிட் ஆகும். இதுவும் ஆக்சுவலி நான் இண்டஸ் வேலியில் தான் வாங்கினேன், ஒரு சின்ன தாளிப்பு பேன் மாதிரி. இது நீங்கள் தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஒன் அது என்ன சொல்லுவாங்க, கலக்கி குட்டி ஒரு ஒரு எக்கு பண்ணுவாங்க தெரியுமா, கரண்டி முட்டை, அதுக்கு கூட இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் எண்ணெய், நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகா இவ்வளவும் போட்டிருக்கேன். இது வந்து ஹீட் ஆகும், ஏன்னா இது காஸ்டாயினால் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ஹேண்டிலும் உங்களுக்கு ஹீட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம தாளிப்பு வந்து ரெடி. அடுப்பான சேச்சு இந்த தாளிப்பை இதில் ஊற்றிடலாம். ஸோ தாளிப்பு ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான லெமன் ரசம் ரெடி. ரசம் மட்டும் நீங்கள் செஞ்சவொடனே மூடி போட்டு வச்சுருங்க. இதுக்கு கூட ஒரு மூடி வர்றதுனால நமக்கு வசதியாக இருக்கும். இதையும் அப்படியே சர்வ் பண்ணலாம்.